வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி பாசுரம் ஒன்று தையொரு திங்களும் தரை விளக்கி மண்டலம் இட்டு மாசி முன்னால் ஐ நுண் மணல் கொண்டு திரு அணிந்து அழகனுக்கு அலங்கரித்த அரங்க தேவா உய்யும் ஆங்கோலே என்று சொல்லி உன்னையும் உம்பியும் தொழுதேன் வெய்யாது ஓர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவனுக்கே என்னை விதிக்கிற்றையே என்று அண்டாள் நாச்சியார் கோதை நாகியாகிய ஆண்டாள் ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் கண்ணனிடம் சேர்க்கும்படி காம தேவனை தொழுதல் என்ற தலைப்பிலே ஆண்டால் அவர்கள் பாடக்கூடிய அற்புதமான பாசுரம் மார்கழி மாதத்திலே அன்னை ஆண்டால் திருப்பாவை முப்பது பாடல்களை பாடிய காரண பாடிய பின்பு ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய அடுத்த பாசுரம் மார்கழி மாதத்திலே இறைவனிடம் தன் உய்வதற்கு வழி தேடி பாடிய அற்புதமான தன்னையோட இடைக்குள பெண்ணாக பாவித்து பாடிய ஆண்டாள் அவர்கள் அடுத்து இறைவனிடம் சரணடையனோ அதற்கு மனிதனாக ஆண்டால் அவர்கள் பிறந்து விட்டார் மனித ஜீவனாக பிறந்து விட்டார் அப்படி பிறந்து விட்ட ஆண்டால் கண்ணனிடம் சேர்க்கும்படி காம தேவனை தொழுதல் அப்படின்ற அவர் வடித்திருக்கக்கூடிய அற்புதமான நாணக்கோர்வை தான் இந்த பாடல் தையொரு திங்கள் தை மாதம் முழுவதும் தரை விலைக்கு தரையை தூய்மைப்படுத்தி தன் மண்டலம் அதாவது தன் மண்டலம் தன் கூட்டல் மண்டலம் அதை பிரிச்சு பாருங்க தன் மண்டலம் மண்டலம்னாவே தன் கூட்டல் மண்டலம் இட்டு குளிர்ந்த நீர் தெளிந்த மண்தரையில் இட்டு மாசி முன்னால் மாசி முதல் நாள் மணல் கொண்டு அழகிய நுண்ணிய மணலை கொண்டு கோலமிட்டு தெரு அணிந்து அழகனுக்கு அலங்கரித்து தெருவிலே இட்டு அழகாக அலங்கரித்து அரங்கதேவா அரங்கதேவானா காமதேவா உய்யவும் ஆங்கோலோ என்று சொல்லி உன்னையே தொழுதல் உய்யலாம் என்று எண்ணி எண்ணி இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கலாமே என்று எண்ணி எண்ணி உன்னையும் உம்பியும் தொழுதேன் உன்னையும் உன் தம்பியான சாமனையும் தொழுதேன் வெய்தோர் தழல் உமிழ் வெப்பமுடைய தழலை நெருப்பை உமிழும் சக்கர கை வேங்கடவனுக்கு என்னை சக்கரத்தை கையிலே கொண்ட வேங்கடவனுக்கு என்னை விதிக்கீட்டையே வித்துவிட்டேன் அவனுக்கு உரியவள் என்றாகிவிட்டேன் என்று ஆண்டாள் சொல்வதாக அமைந்துள்ள இந்த பாடல் இந்த பாடலுடைய பாசுரத்தினுடைய விளக்கம் மார்கழி முழுக்க நோம்பிருந்தும் இந்த கண்ணன் அவளை வந்து சேரல ஒரு காமனை தொழுதாவது வந்து சேருவான் என்று ஒரு நட்பாசையாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இன்றும் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் அருகிலே உள்ள தடி குழும்பு என்ற ஊரிலே உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவில் வாரம் வாரம் வேள்கிழமையில ரதி மன்மதன் பூஜை நடக்குது கல்யாணம் ஆகாதவர்களுக்காக அந்த பூஜை நடக்குது அதனால் காமனை தொழ முடிவெடுத்து பாடல் பாடுகிறாள் அரங்கதேவா என்றால் உடல் அற்றவன் என்று பொருளாம் ஒருமுறை சிவனால் எரிக்கப்பட்ட காமன் உடம்பு அற்றுப்போனதாக புராணம் தை மாதம் திங்கள் என்பது அருமையான சொல் ஆனால் அதை கிழமைக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் முழுவதும் தரையை தூய்மைப்படுத்தி குளிந்த நீர் தெளித்த தரையிலே இதுல மண்டலம் என்பது மண்டல பூஜையாக இருக்குமா என்ற ஐயம் இருந்தது ஆனால் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் தை மாதம் நாப்பத்தி எட்டு நாள் இல்லை மாசி முதல் நாளே நோன்பை முடிக்கிறாங்க எனவே இது அந்த மண்டலமாக இருக்க வாய்ப்பு இராது என அப்பொருளை ஒதுக்கிறான் மண் தலம் தலம் என்பது இடம் கோவில் வீடு என்ற பொருள் போடும் அக்காலத்திலே எல்லாம் மண் தரைதான் அழகிய நுண்ணிய மணலை கொண்டு அந்த கோலப்பொடியை தெருவிலே இட்டு அலங்கரித்து வை வைக்கிறார்களாம் அப்படி இந்த கோலம் வரையப்பட்ட தெருக்களின் அழகே தனி அந்த காமனிடம் இதை சொல்லி இப்படி உன்னை தொழுதாவது நான் உய்ய இந்த மோசமான நிலையிலிருந்து நன்னிலை அடைய வழி கிடைக்குமா என்று எண்ணி உன்னையும் உன் தம்பி சாமனையும் தொழுதேன் வெப்பம் கொண்ட தழல் அத நெருப்பு உமிழும் சக்கரத்தை கொண்டவனாகிய வேங்கடவனுக்கே என்னை விதித்து விதித்து விட செய்வேன் அவனுக்கு உரியவள் என்று ஆகிவிட்டேன் என்று அன்னை ஆண்டால் இரஞ்சுகிறார் இறஞ்சுகிறார் கோதை அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னை ஆண்டால் தன்னை அப்படியே ஐக்கியமாக்குறாங்க அதுக்குதான் கண்ணனிடம் சேர்க்கும்படி காமா தேவனை தொழுதல் நம்ம மனித பிறவியா வந்துட்டாங்க ஆண்டாளம்மா தன்னை ஒரு பெண்ணாக வடிவச்சுட்டாங்க அப்ப நம்ம நினைப்போம் ஆண்டாளுக்கு கூட இச்சை இருக்குதா ஆண்டாலும் கூட காமம் இருக்கிறதா இறைவனுடன் உயிர்கலப்பு பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா என்று எண்ணுவோம் அப்ப அதை மானிட பிறவிக்குரிய பண்புகளை எல்லாம் கடந்தவள் நாணத்தை போதிக்கிறார் அப்ப அந்த கண்ணனிடம் அந்த தன்னுடைய உயிரை மனதை இறைநிலையோடு கொண்டு சேர்க்கும்படி அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய இச்சை வயப்பட்ட மனதை அடக்கி என்னை கண்ணனிடம் சேர்த்து விடு என்கின்ற காமனிடம் சேற்றுவிடு ஏன்னா மனுஷனுக்கு எல்லாம் இச்சை வையப்பட்டது ஆசை வையப்பட்டது புலன் வையப்பட்டது ஏன்னா தேகம் என்றாலே மனிதனுக்கு தேகம் ஒன்று ஒன்று இருந்தாலே அவன் இச்சைய வயப்படுவான் அது உண்மை ஏன்னா இயற்கை அப்படிப்பட்ட மனித பிறவியாக வந்த அன்னை ஆண்டாள் திருமகளின் அவதாரமாக வந்த அன்னை ஆண்டாளுக்கே இச்சை வந்துடுச்சு ஏன்னா மனுஷனா வந்தாவே இச்சை வந்துடும் அப்ப அந்த இச்சையிலிருந்து விடுபடுவதற்காக இறைநிலையிடம் சரணாகதி அடைய வேண்டும் அந்த இறைவனோடு உயிர் கலப்பு பெற வேண்டும் அந்த இறைவனாக நான் மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அன்னை ஆண்டால் பாடக்கூடிய அற்புதமான நாச்சியார் திருமொழிகள் இதை கேட்கக்கூடியவங்க இதனுடைய உள்கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அன்னை ஆண்டாளினுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பது சத்தியம் உண்மை தான் இன்னைக்கு இந்த முதல் பாசுரத்தை ரிஷி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அருமையான காலை வேலையில பதிவு செய்கிறேன் அது நான் எழுந்துக்கணும்னு எழுந்துக்கல அன்னை ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால் இந்த அதிகாலை வேலையில இதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய போறேன் இதை நீங்க எல்லாம் பிரம்ம முகத்தத்துல முகநூல்ல பதிவு செய்ய போறேன் இதை உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலேயே எல்லாருடைய பதிவு பண்ணுங்க அன்னை ஆண்டாளை வணங்கி வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கை குறைவில்லாத செல்வம் மகிழ்ச்சியான இன்பம் அனைத்தும் அடைந்து சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இல்லாமல்ல இறை ஆற்றலை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்